வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டூ பை டூ பீட்டில் எப்படி ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஸீவ் பேக்கு ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் பட்டி பீசஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணுறது ஈஸியாக ஃபஸ்ட்டே மார்க்கிங் போட்டுட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் ஒரு மீட்டர் ப்ளவுஸ் பீட் எடுத்திருக்கேன் சரிங்களா இது வந்து நான் கரை பீஸாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ கரை பீஸ் கட் பண் இந்த மாதிரி நூல் வர பகுதி இருக்கு இல்லைங்களா அது எடுக்காதீங்க இப்ப பாருங்க இந்த கரை பீஸில் அந்த நூல் வராது நம்ம வந்து அந்த எண்டு ஸ்டிச் வந்து நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது வந்து நான் நாளாக ஃபோல்ட் பண்ணி போடுறேங்க போட்டுட்டு நான் ஸ்லீவை மட்டும் எடுத்துறேன் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரே டிராயிங்கில் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஸ்லீவ் மட்டும் எப்பவுமே ரெண்டு ஸ்லீவும் ஒரே மாதிரி கட் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி நாலா ஃபோல்ட் பண்ணி போட்டு ஸ்லீவ் கட் தான் ரெண்டு ஷேப்புமே வந்துட்டு கை ஒரே மாதிரி வரும் ஸோ அளவுகளெல்லாம் உங்களோட அளவுகள் நீங்கள் கைக்கு ஸ்லீவ் எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து இப்போது நைன் அண்ட் ஆஃப் கீழே வந்து நான் எடுத்திருக்கேன் ஸ்லீவுக்கு கீழாகலாம் ஹைட் வந்து எனக்கு இது கொஞ்சம் லென்த்தியாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதனால நான் வந்துட்டு நைன் அண்ட் ஆஃப் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து போயிடுச்சுன்னா எயிட் அண்ட் ஆஃப் இருந்தால் போதும் அந்த ஸ்லீவுக்கு ஸோ நான் அந்த நைன் அண்ட் ஆஃப் மார்க் பண்ணிவிட்டு அந்த நான் மார்க் பண்ண இப்போ வந்து நைன் அண்ட் ஆஃப் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இப்போ நார்மல் நீங்கள் வந்து ஸ்லீவ் எப்படி ஷேப் போட்டு கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ டூ அண்ட் ஹாஃப்க்கு வந்துட்டு நான் ஷேப்பு வச்சுப்பேன் வச்சுட்டு ஸ்லீவோட ஷேப் போட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவை மட்டும் தனியாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் சொன்ன மாதிரி ஸ்லீவ் வந்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக்கு அதுக்கப்புறம் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா மீதி மீதி இருக்க பீஸ் இருக்குறீங்களா அந்த பீஸ் அப்படியே போட்டுக்கோங்க எப்படி இருக்கணும்னா கீழே வந்து கரை பீஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஃபோல்டடாக இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் ஓப்பனாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பீஸு அப்படியே போட்டுக்கோங்க எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டை மார்க் பண்ணுறோம் ஸோ நான் எனக்கு தேவையான அளவுகளும் நான் ஃபஸ்ட்டே வந்து நான் எழுதி வச்சிட்டேன் சரிங்களா இப்போ எனக்கு வந்துட்டு நான் பேக் வந்து இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக கேட்டிருக்காங்க ஸோ அதனால் பேக் வந்து ஃபிஃப்டீன் எனக்கு தேவை ஸோ நான் அதனால் நான் செவன்டீன் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு எனக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறப்போம் வீடியோ வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க அந்த லைக் ஒவ்வொரு லைக்குமே வந்துட்டு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் போட மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு பேக்கோட மார்க்கிங் ஃபுல்லாமே நான் போட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறேன் நான் கட் பண்ணலை ஸோ எல்லாமே நம்ம ஒன்னாக மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் நான் வந்துட்டு கிளாத்தில் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த இருக்கிற கிளாத்தை அப்படியே ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு பேக் மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போது ஸோ அந்த பேக் மார்க்கிங் முடிஞ்சதையுமே நீங்கள் இப்போ கிராஸ் கட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி நீங்க பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் கிராஸ் கட்டிங் எப்பவுமே இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் கிராஸாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் இப்போ ரெகுலர் கஸ்டமர்ஸ் அப்படின்னா நேம் எழுதி அந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு கட் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நம்ம வந்துட்டு பேக் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது என்ன என்னாகுன்னா சம்டைம்ஸ் அந்த கிளாத்தோட அலைன்மெண்ட் மாறிடும் நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது ஸோ இந்த மாதிரி எல்லா மார்க்கிங்கையும் ஒரே தடவை போடும்போது நம்மளுக்கு எல்லாமே ஒன்றா கவர் ஆயிடுச்சா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக ட்ரா பண்ணுனதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம் இல்லைங்களா இதுலேயே வந்துட்டு ஒன்று அப்படியே வந்துட்டு நீங்கள் கப் ஷேப் ஃப்ரெண்ட்டுக்கு மார்க் பண்ணுறதுனா கூட நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் இப்போது மீதி இருக்கிற கிளாத்ல ஃபர்ஸ்ட் பேக் வந்து இந்த ஃபோல்டட் சைடு இது வந்து கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஃபோல்டட் போட்டதில் பேக் வந்து டிரா பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வந்துட்டு பேப்பர் கட்டிங் வச்சு கிராஸ் கட்டிங்க்கு நான் சொல்கிறது க்ராஸாக ட்ரா பண்ணி வச்சாச்சு இப்போ மீதி இருக்கிறது வந்து இந்த ஸ்பேஸும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டுக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்பேஸும் இது எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு கடைசியாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்தது வந்து ஃபோர்த் ஒன் ஹிப் பட்டி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃப்ரண்ட்டு ஷேப் பிடிச்சதுக்கப்புறம் கீழே பட்டி வைப்போம் இல்லைங்களா அந்த பட்டி வந்துட்டு நம்ம கீழால் அந்த ஃப்ரண்ட் ஷேப் வரைஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம் ஸோ இது நான் காமனாகவே மூணு அளவு வச்சிருப்பேன் நாலு மூணு மூன்றரை ஸோ ஸ்டார்டிங் நாலு சென்டர் பார்ட் வந்து மூணு அந்த ஏஜ் பாயிண்ட்டு ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து மூன்றரை ஸோ இது வந்து வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ மொத்தம் ப்ளவுஸோட அளவு விட ஒன்றரை இன்ச் வந்து நான் கம்மி பண்ணி அகலம் வந்து எடுத்துக்குவேன் ஸோ அடுத்தது வந்து ஹூக்ஸ் பட்டி காஜாப்பட்டி ரிமைனிங் ப்ளேஸில் நீட்டாக ஹூக்ஸ் பட்டி காஜாப்பட்டி வந்துடும் கீழே கரை பீஸோடு வந்துடும் உங்களுக்கு ஏன்னா பேக் பீஸ் கிட்டே கீழே போடணும் இல்லைங்களா அதனால் நம்ம கரை பீஸோடு வைக்கும்போது நம்ம ஹூக்ஸ் பட்டி காஜாப்பட்டி வைக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும்னு அவசியம் இருக்காது இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா நெக் நெக்கில் நம்ம வந்துட்டு கிராஸ் பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு கிராஸ் இப்போ அதோட அளவு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ஸ்கேலோட அகலத்தை வந்து நம்ம அளவாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அப்படி இல்லை உங்களுக்கு ரஃப்பாகவே போட வரும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு இது ஃபோல்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு சைடுமே வரும்போது என்னாகுது நிறைய கிளாத் மிச்சமாகவே வந்து வந்துடும் ஸோ நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டு ஹூக்ஸ் பட்டி காஜாப்பட்டி எல்லாமே ஓவராலாக ட்ரா பண்ணியாச்சு ஸோ நம்மளுக்கு இதில் எதுவுமே மிஸ் ஆகல இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணும்போது என்ன என்னாகுனா நம்மளுக்கு வந்து துணி வந்து சில இடத்துல பத்தாது இருக்கும் கடைசியில் நம்ம ஒட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரியே நீங்கள் டிரா பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும் எது எது எங்கெங்க மார்க் பண்ணிக்கிறோம் இதுக்கு இவ்வளோ கம்மி பண்ணலாமா அதிகம் பண்ணலாமாங்கிற அந்த ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ நம்மளுக்கு கட்டிங்கும் போதும் ஈஸியாக வேலையும் முடிஞ்சிரும் உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் மார்க்கிங் போட்டு கடைக்கடன் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதே சேம் மெத்தட் நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுவோங்க ஆனால் அந்த லைனிங்க்கு வந்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் பண்ணால் கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹுக்ஸ் பட்டி காஜா பட்டி வந்துட்டு நம்ம ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கலாம் சரிங்களா மெயின் கிளாத்லேருந்து எடுத்துக்கலாம் லைனிங்கில் வந்துட்டு அந்த ஹுக்ஸ் பட்டி காஜா பட்டி மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் இந்த மார்க்கிங் வந்து போட்டுக்கோங்க ஸோ பேப்பர் கட்டிங் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மார்க்கிங்கும் வந்து உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது அந்த ஷேப்புமே நீங்கள் பேப்பர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னால் இன்னும் ஃபினிஷிங் நீட்டாக வரும் கட்டிங் பண்ணும்போது கூட ஸோ நம்மளோட எல்லாமே கட்டிங் வந்துட்டு கடகடன் முடிச்சாச்சு ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த இடுப்பு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த பட்டி நம்ம கட் பண்ணுறோம் இதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்து ப்ளவுஸில் துணி இருக்காது எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து நம்ம வேறு கிளாத்லேருந்து எடுத்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளோட ஓவரால் ப்ளவுஸ் கட்டிங் என்னென்ன தேவையோ நம்ம எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீவு அப்புறம் பேக்கு ஃப்ரண்ட்டு ஹூக்ஸ் பட்டி காஜா பட்டி அடுத்தது வந்துட்டு அந்த இடுப்புப்பட்டி கிராஸ் கட்டிங் எல்லாமே ஸோ எல்லாமே இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு பீசஸாக வந்திருக்கு நம்ம ப்ராப்பராக துணி மட்டும் ஒரே ஃபோல்ட் பண்ணி மடித்து போட்டிங்கன்னா போதும் எல்லாமே டபுள் டபுள் பீசஸாக உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டைம் சேவிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் க இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக்கும் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்